அன்பான தேவ ஜனங்களுக்கு மேய்பருவ இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துக்கள் இந்த செய்தியில் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் அவருடைய இரத்தம் பற்றிய சில கேள்விகளுக்கு பதிலாக இந்த செய்தி அமைந்திருக்கிறது வேதத்திலே பெரும்பாலும் பெரும் பெரும்பகுதி பாவத்தை பற்றியும் அந்த பாவத்திலிருந்து மீட்கக்கூடிய வழிமுறைகளை பற்றியும் அந்த பாவத்திலிருந்து நீங்கள் மீட்கப்படாவிட்டால் என்னென்ன ஆக்கினைகளை அடைவீர்கள் என்பதை பற்றியும் தொடர்ச்சியாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனே தன் மகனை ஒரே பேரான குமாரனை கிருபாதார பலியாக பாவ நிவர்த்திக்காக கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது ரோமர் மூணு இருபத்தைந்து இருபத்தாறு வாசிப்பீர்களே ஆனால் தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தைப் பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார் இங்கு ஒரு பலி கொடுக்கப்படுகிறது அந்த இரத்தம் அடிகிறது அந்த இரத்தம் அடிந்ததின் நிமித்தமாக மனிதர்களுடைய பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டு மன்னிக்கப்படுகிறது என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதை பற்றி கொஞ்சம் விவரமாக நாம் அறியலாம் பாவம் மன்னிப்பும் இரத்த இரத்தம் சிந்துவதை பற்றியும் வேதம் என்ன சொல்லுகிறது என்றால் பாவ நிவாரணம் பெறுவதற்காக இரத்தம் சிந்தப்பட வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை இதில் எந்த மாற்றமே கிடையாது ஏனென்றால் பாவம் செய்தவன் சம்பளமான மரணம் தேவன் அடையவே வேண்டும் என்பது தேவனுடைய கட்டளை லேவியார் ஆகமம் பதினேழு பதினொன்றே வாசிப்போமானால் மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு பலிவிடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்துமாவிற்காக பாவ நிவர்த்தி செய்கிறது ரத்தமே இஸ்ரேலர்கள் பாவ நிவர்த்திக்காக பலியிட்டது மிருகங்கள் எந்த மனிதனும் பலியிடப்படவில்லை இனி இரத்தம் சிந்தப்பட வேண்டிய பலிபீடம் பலிபீடத்தில் கொடுத்தேன் என்று சொல் சொல்லி இருக்கும் பல அந்த பலிபீடம் எங்கே இருந்தது என்றால் எருசலேமில் இருந்த கோவிலிலே இருந்தது எ இஸ்ரேவியல் தேசத்தில் எங்கு இருந்தாலும் கொடுப்பதற்காக அவர்கள் ஆட்டையோ மாட்டையோ புறாவை எதை வேண்டுமெனால் எடுத்துக்கொண்டு இஸ்ரேவேல் ராஜ எருசலேமில் இருக்கக்கூடிய ஆலயத்திற்கு வர வேண்டும் அப்படி வந்ததாக நமக்கு வேதம் சொல்லுகிறது இஸ்லேமேலுக்குள் இப்படி அந்த ஆடு மாடு கடா இவைகளை ஒரு மனிதன் செய்த பாவத்திற்காக அவனுக்காக பதிலாளாக ஒரு மிருகம் அங்கு பலி கொடுக்கப்படுகிறது அந்த பாவங்கள் எப்படி மனிதனிலிருந்து அந்த மிருகங்களுக்கு மாற்றப்படுகிறது சுமத்தப்படுகிறது என்பதை பற்றி நான் முன்பேயும் சொல்லியிருக்கிறேன் நீங்கள் அதை தேவியராகவும் பதினாறாவது அதிகாரத்தில் வாசிப்பீர்களே ஆனால் தெளிவாக தெரியும் குறிப்பாக சுருக்கமாக சொல்லுகிறேன் ஒருவன் குற்ற நிவாரண பலிக்காக மிருகங்களை கொண்டு வருவானால் அவன் இரண்டு வெள்ளாட்டு கடாக்களை கொண்டு வர வேண்டும் ஏன் குற்ற நிவாரண பலியை எடுக்கிறேன் என்றால் குற்ற நிவாரண பலி என்று தனியாக ஒன்று கிடையாது குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியோடு தான் வரும் ஏனென்றால் பாவ சிந்தனை ஏற்படாவிட்டால் குற்றம் நடக்காது ஆகவே இரண்டு பலிகளை சேர்த்து கொடுக்க வேண்டும் அப்பொழுது அந்த குற்ற நிவாரண பலி அங்கு நிறைவேறும் இந்த இரண்டு கடாக்களையும் வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்து அவன் ஆலயத்தின் முன் நிறுத்தி அதற்கு அந்த ஆசாரியன் சீட்டு போடுவான் ஒன்று கர்த்தருக்கென்று ஒரு சீட்டும் இன்னொன்று போக்காடாக அதாவது வெளியே விட்டு விடுகிற அந்த மனிதன் செய்த குற்றம் பா குற்றத்தை சுமந்து கொண்டு அது போக்காடாக போகிற ஆட்டுப்படியாகவும் சிட்டு சீட்டு போடுவான் எது கர்த்தருக்கென்று விழுந்ததோ அந்த சீட்டுக்கான அந்த வெள்ளாட்டுக்கடாவை அவன் ஆலயத்திலே உள்ள வலிபீடத்தில் பலி கொடுத்து அதில் சொல்லக்கூடிய ப்ரொசீஜர் எல்லாம் கரெக்டாக செய்து விடுவான் இனி போக்காடாக சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஆட்டின் மேலும் எல்லா முதலில் ஆசாரியன் அதன் பிறகு எல்லோரும் அதன் மேல் கையை வைத்து தங்களுடைய பாவத்தை அறிக்கை செய்வார்கள் பாவத்தையும் குற்றத்தையும் அறிக்கை தேவனுக்கு முன்னால் அறிக்கை செய்வார்கள் அப்படி செய்யும் பொழுது அந்த பாவம் அவர்களிலிருந்து இந்த கடாவுக்கோ வெள்ளாட்டு அந்த வெள்ளாட்டு கடாவுக்கு மாற்றப்படுகிறது அதன் பிறகு அந்த ஆட்டை ஒரு சில ப்ரொசீஜர் வழிகளில் சொல்லப்பட்டிருக்கும் அவைகளை எல்லாம் செய்து வனாந்தரத்திலே அந்த பாவங்களை எல்லாம் அந்த குற்றங்களை எல்லாம் சுமந்து கொண்டு அது போகிறதாக இங்கு சொல்லப்பட்டிருக்கும் இது எப்படி அந்த பாவம் ஒரு மனிதனிலிருந்து மிருகத்திற்கு செல்லுகிறது இங்கு கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் அந்த மனிதன் செய்த பாவத்திற்காக அவன் மறிக்கவில்லை ஆகவே அந்த பாவம் அவன் செய்த பாவமும் குற்றமும் முழுதுமாக அவனுக்கு மன்னிக்கப்படாது ஆனால் தற்காலிகமாக அது அவனுக்கு மன்னிக்கப்படுகிறது இது ஒரு தற்காலிகம் என்றால் என்ன தேவனுடைய சன்னதியில் ஒரு மனிதன் வர வேண்டுமானால் அவன் பாவம் இல்லாதவனாக இருக்க வேண்டும் அப்படி பாவம் இல்லாதவனாக இருப்பது ரொம்ப கஷ்டம் ஆகையால் தற்காலிகமாக அவனுக்கு தேவன் ஒரு வழியை கொடுத்தார் இதை அவர் ஏதேன் திட்டத்திலேயே செய்தார் ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்திருக்கும் பொழுது அவர்களுக்காக ஒரு மிருகத்தின் ஆடையை கொடுத்தார் அவனுடைய நிர்வாணத பாவத்தின் நிமித்தம் ஏற்பட்ட நிர்வாணத்தை மூடுவதற்காக அந்த வலி கொடுக்கப்பட்டு அந்த தோல் ஆடை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது அது மூடப்பட்டதை ஒழிய அது நீக்கப்படவில்லை இரண்டாவதாக இயேசு கிறிஸ்துவும் எப்படி இங்கு பாவம் ஒரு ஆட்டு ஒரு ஆட்டுக்கடாவின் மேல் சுமத்தப்பட்டதோ அதே போல ஏ எல்லா உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுடைய பாவமும் இயேசு கிறிஸ்து என்ற தேவாட்டுக்குட்டியின் மேல் சுமத்தப்பட்டது அது சுமத்தியது யார் அதை தேவனே சுமத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கும் ரெண்டு குறிந்தியர் ஐந்து இருபத்தொன்னு இப்படியாக சொல்லுகிறது நாம் அவருக்குள் தேவனுடைய நீதி ஆகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் இயேசு பாவம் சுமத்தப்பட்டு நமக்காக பலியானார் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது ஒன்று பேதிரு ரெண்டு இருபத்தி நாலு வாசிப்போமானால் நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் இயேசு கிறிஸ்து உலகத்தாருடைய பாவங்களை சுமக்கும் பதிலளான ஒரு தேவாட்டு குட்டியாக அங்க வந்தார் இதை சித்தரிக்கப்பட்டிருக்கிறார் இது இவ்வளவும் நமக்கு தெரிந்தது எப்படி பாவன் ஒருத்தி செய்வதற்கு எல்லாம் இதெல்லாம் எங்களுக்கு தெரியுமே எல்லாம் தெரிந்ததுதான் இதுவரை தெரிந்த வசனங்கள் எல்லாருக்கும் தெரிந்தது இனி தேவன் தன் சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட மனிதன் இரத்தம் சிந்துபடுவை அனுமதிக்கவே இல்லை ஆதி ஆமம் ஒன்பது ஐந்து ஆறு இந்த ரெண்டு வசனங்களையும் வாசிப்பீர்களே ஆனால் உங்களுக்கு உயிராயிருக்கிற உங்கள் ரத்தத்திற்காக பழி வாங்குவேன் சகல ஜீவ ஜந்துக்களிடத்திலும் மனுஷனிடத்திலும் பழி வாங்குவேன் மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன் மனுஷன் தேவ சாயலில் உண்டாக்கப்பட்டபடியால் மனுஷனுடைய ரத்தத்தை எவன் சிந்துகிறானோ அவனுடைய ரத்தம் மனுஷனாலே சிந்தப்பட கடவுது அப்போ ஒரு மனுஷனே கொல்லவே அதாவது நரபலி கிறிஸ்துவத்திலே அளவு அளவுடே கிடையாது ஒரு மனிதனை நாம் பழி வாங்கவும் முடியாது கொலை செய்யவும் முடியாது இனி மிருகங்கள் இந்த ஒரு தான் அவள் மிருகங்களை மனிதனுக்கு பதிலாளாக அனுமதித்தார் ஆதி மூன்று இருபத்தி ஒன்று இப்படி சொல்லுகிறது தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார் அவர் தோலாடையே கொண்டு வந்து கொடுத்தார் தோலாடை எப்படி வந்திருக்கும் ஒரு மிருகத்தை கொண்ட பிறகுதான் வந்திருக்கும் ஏன் தோலாடை கொடுக்கப்பட்டது ஒரு மிருகம் கொல்லப்பட்டு அல்லது பலியிடப்பட்டு அதன் தோலினால் ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளையை மீறி செய்த பாவத்திற்காக தற்காலிகமாக அது கொடுத்து மூடப்பட்டது எனவே மிருகங்களின் பலியும் ரத்தம் சிந்துதலின் நாளும் தேவனுக்கு பிரியமாயிருப்பதில்லை வேதத்தில் அடுத்ததாக சொல்கிறார் எனக்கு உங்கள் பலியும் உங்களுடைய ரத்தம் செஞ்சதிலும் என் நான் விரும்புவதில்லை என்று சொல்லுகிறார் காரணம் இதுதான் அங்கு மிருகங்களை பலியிடுவதனால் ஒரு பாவ நுர்த்தி பெர்மனண்ட் அதாவது பெருமனண்டாக ஆவதே கிடையாது அது தற்காலிகமாக அந்த பாவம் மூடப்படுகிறது ஆனால் அவன் பாவியாகவே தான் இருக்கிறான் அவன் அந்த நிலையிலே மறிப்பால் அவன் நியாய தீர்ப்புக்கு போகும்போது அவன் இருப்பான் ஆனால் மிருகங்களின் தேவனுக்கு என்று உள்ள வாசனத்தை வாசிப்போமானால் ஏசையா ஒன்று பதினொன்று இப்படி சொல்லுகிறது உங்கள் பலிகளின் திரள் எனக்கு என்னத்துக்கு என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அரோசிகமாயிருக்கிறது காளிகள் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு இல்லை தெளிவாக நான் அதை விரும்புறது இல்ல நீங்க தான் கொண்டு வந்து எனக்கு கொடுக்கிறேன் என்னுடைய சன்னிதானத்திலே பலியிடுகிறீர்கள் இங்கு சொல்லப்பட்டிருக்கும் இதே இது புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீர்களே ஆனால் எவ்ரிஏர் ஒன்பது இருபத்தி ரெண்டில் நியாயப்பிரமாணத்தின்படி சுவாந்த காலம் நியாயப்பிரமாணத்து காலம் நியாயப்பிரமாணத்தின்படி கொஞ்சம் கூறைய எல்லா இரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்படும் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் மன்னிப்பு உண்டாகாது இது நியாய திருப்பம் என்று சொல்கிறேன் இயேசு வாழ்ந்த காலம் நியாயத்தீ இந்த நியாயப்பிரமாணம் இருந்த காலம் ஆனால் அவர் என்ன சொல்லுகிறார் இங்கே ரத்தம் சிந்தாமல் இருந்தால் அதாவது பலியிடப்படாமல் இருந்தால் மன்னிப்பே கிடையாது இதில் என்ன சொல்லப்பட்டீங்கன்னா மிருகங்களை மட்டும் பலி கொடுத்து அது வந்து உங்களுக்கு மன்னிப்பு இல்லை பாவம் செய்தவன் எவனோ அவன் பலியாக வேண்டும் ஆனால் அவன் பலியாக கூடாது இந்த மாதிரி ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இங்கே இருக்கிறது தான் நாம் ஒன்று விளக்கமாக பார்க்க போகிறோம் ஏசு தேவன் சொல்லுகிறார் தான் சிருஷ்டித்த மனிதன் கொலை செய்யப்படக்கூடாது ரத்தம் சிந்தப்படக்கூடாது அடுத்ததாக சொல்லுகிறார் அந்த மனிதன் பல பலியானால் ஒழிய அவனுக்கு அவன் செய்த பாவத்திலிருந்து சுற்றி வரும் கிடையாது இது எப்படி தேவன் அதற்கு அடுத்த ஆள் அதை செய்கிறார் என்பதை பார்ப்போம் இங்கு சொல்லப்பட்டு இருக்கும் இரத்தம் குற்றம் செய்தவன் அல்லது பாவம் செய்தவனுடைய இரத்தத்தை குறிப்பிடுகிறது இந்த இதில் முன்னால் உள்ளது வந்து ஆட்டுக்கடாவினுடைய ரத்தம் அது லேவியாலா முதல் சொன்னது எப்ரேயர் ஒம்பது இருபத்தி ரெண்டில் இப்பொழுது வாசித்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இரத்தம் அந்த பாவம் செய்தவனுடைய இரத்தம் வந்தாலொழியே அவனுக்கு பாவம் மன்னிப்பு கிடையாது ஆனால் தேவனின் கட்டளைப்படி எந்த மனிதனுடைய இரத்தமும் சிந்தப்படலாகாது அப்படி சிந்தி சிந்தப்பட்டால் அவரே பலிக்கு பலி வாங்குவார் மேலும் இயேசு கிறிஸ்துவின் பலி அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மனுஷன் சாகக்கூடாது என்று பலியிடப்படாது என்று சொல்லவர் இயேசு கிறிஸ்துவின் பலியை அங்கீகரித்திருக்கிறார் அதாவது அவரது சரீரம் பலியிடப்பட்டதும் இரத்தம் சிந்தப்பட்டதும் சிந்தப்பட்ட அவருடைய இரத்தமும் தேவனால் பாவமன்னிப்பிற்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது மனுஷனே கொல்லக்கூடாது என்று சொன்னவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஒரே குமாரனை பலியாக கொடுத்தார் என்று அந்த பலியை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார் அப்படியானால் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் மனிதர்களின் சரீரோடு விட மாறுபட்டதா அவருடைய இரத்தம் வித்தியாசமானதா இந்த கேள்விகளின் பதிலை வேத ஆதாரத்துடன் பார்ப்போம் நிச்சயமாக அப்படிதான் இருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பலி அங்கீகரிக்கப்பட்டதாக உள்ளது எப்படி ஒன்று இயேசு கிறிஸ்து தேவனால் பாவ நிவாரத்திற்காக ஏற்றுக்கொள்ளப்பட்ட பலி பிலிப்பேயர் ரெண்டு ஆறு எட் ஆறுல இருந்து எட்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்குச் சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார் அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம் அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படைந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் இயேசு கிறிஸ்து ஒரு அடிமையின் ரூபமும் அடிமையின் சாயலுமாக ஆக தன்னைத்தானே ஆக்கி கொண்டார் இது எதற்கோப்பா இருக்கிறது என்றால் ஆதி அமம் ஒன்று இருபத்தி ஆறு இருபத்தி வாசிப்பீர்களே ஆனால் பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் கடவர்கள் என்றார் தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார் அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார் அங்கு ரூபமும் சாயலுமாக ஒரு மனிதனை படைத்திட்டு அந்த உள்ளான மனிதனை படைப்பித்து அதாவது ஆத்மாவை படைப்பித்து அதற்கு மேலாக மண்ணினால் உண்டாக்குகிறார் ஆதி ஆமாம் ரெண்டு ஏழு தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார் மனுஷன் ஜீவாத்மாவானான் ரூபத்திலும் சாயலிலும் உள்ளான மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டான் இங்கு சரீரம் உண்டாக்கப்பட்டது இது தெளிவாக புரிந்திருக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து தேவசாயலையும் ரூபத்தையும் பெற்றதாக தன்னை மாற்றி கொண்ட பிறகு அவருக்கு மண் மண்ணினாலே சரீரம் கொடுக்கப்பட்டதாக எங்கேயுமே சொல்லப்படவில்லை உள்ளான மனிதன் ஆத்மாவை பற்றி தான் இங்கு சொல்லப்பட்ட அவர் சொல்லுகிறார் மாறாக தேவனாலே பிரத்யேகமாக ஒரு சரீரத்தை அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அது பலியாக அங்கீகரிக்கப்பட்டது இங்கு ஒரு அதிசயமான விஷயம் நடக்கிறது என்னவென்றால் அவர் தன்னைத்தானே தன் ஒரு ரூபமெடுத்து சாயலாக்கி தன்னுடைய உள்ளான மனிதனை உண்டாக்கி கொண்டு தேவனாலே ஒரு சரீரத்தை பெறுகிறார் மன்னினாதல்ல எபிரேயர் பத்து இருந்து ஏழு வரை வாசிப்பீர்களே ஆனால் அல்லாமலும் காளை வெள்ளாட்டுக்கடா யுவைகளுடைய ரத்தம் பாவங்களை நிவிர்த்து செய்ய மாட்டாதே ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது வலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர் சர்வாங்க தகன பலிகளும் பாவ நிவாரண பலிகளும் உமக்கு பிரியமானதல்ல என்றீர் அப்பொழுது நான் தேவனே உம்முடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் புத்தகச் சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன் என்றார் இந்த வசனத்திலிருந்து தெளிவாக தனியாக ஒரு சரீரம் இயேசுவருக்கு கொடுக்கப்பட்டது அவருக்கு மண்ணினால் ஆன சரீரம் கொடுக்கப்படவில்லை இவர் தனியாகவே ஒரு சரீரம் உள்ளவராக அந்த சரீரம் பாவத்திற்காக பலியாக கூடிய சரீரமாக அவர் வந்தார் இந்த புத்தகச் சுருளில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை லூகா இருபத்தி நாலு இருபத்தி ஏழு யோவான் ஐந்து முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி வசனங்களில் நீங்கள் வாசித்து பார்த்துக் கொள்ளலாம் இனி தேவனால் உண்டாக்கப்பட்ட எல்லா மனிதர்களின் சரீரமும் மரணத்தின் போது மண்ணிற்கு சொல்லும் ஆதியாம மூன்று பத்தொன்பது சொல்லுகிறது நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்பும் மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கு திரும்புவாய் என்றார் இது ஏதேன் தோட்டத்திலே தேவனால் சொன்னது ஆனால் இயேசுவின் சரீரம் செல்லாமல் அடைந்து பரலோகம் சென்றிருக்கிறது என்று வாசிக்கிறோம் இயேசுவின் சரீரம் அவருக்கு அவருக்கு தனியாக கொடுக்கப்பட்ட சரீரம் மரணத்தை அவர் மரணமடைந்த பொழுது பூமிக்கு செல்லாமல் அது பரலோகத்திற்கு சென்றதாக வாசிக்கிறோம் மத்திய இருபத்தி எட்டு ஐந்து ஏழு தூதன் அந்த ஸ்திரீகளை நோக்கி நீங்கள் பயப்படாதிருங்கள் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை தேடுகிறீர்கள் என்று அறிவேன் அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் கர்த்தரை வைத்த இடத்தை வந்து பாருங்கள் சீக்கிரமாய் போய் அவர் மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொல்லுங்கள் அவர் உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்குப் போகிறார் அங்கே அவரைக் காண்பீர்கள் இதோ உங்களுக்குச் சொன்னேன் என்றார் இங்கு தெளிவாக சொல்லுகிறார் அந்த தூதர்கள் அங்க இருந்தவர்கள் வந்து சொல்ல அங்கே வந்து பாருங்க அவர் சரீரங்க இல்லை உயிர் தெழுந்தார் சரீதத்தோடையே அவருடைய சரீரம் மண்ணிற்கு மண்ணிற்கு போகவில்லை அந்த சரீரம் உயிர் தெழுந்து அவரோடையே பரலோகத்திற்கு போனது எந்த மண்ணினாலான சரீரமும் பரலோகத்திற்கு போக முடியாது இயேசுவிற்கு அந்த சரீரம் மண்ணிலானதாக இருந்தால் அந்த சரீரத்தோடு அவர் போயிருக்க மாட்டார் அந்த சரீரம் மறுரூபமா உயிரோடு இருக்கிறவர் இது வந்து மறித்து போகிறதை சொல்லுகிறேன் கடைசி காலத்தில் உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபம் அடைந்து அந்த மண்ணினால் அந்த சரீரம் மகிமேன் சரீரமாக மாற்றப்பட்ட பிறகு அது எடுத்துக் கொள்ளப்படும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது இங்கு அவருடைய சரீரம் மகிமேன் சரீரமாக மாற்றப்பட்டு அவர் எடுக்கப்பட்டது மண்ணிற்கு அந்த சரீரம் செல்லவில்லை யார் மரி எந்த மனிதன் மறித்தாலும் அவருடைய சரீரம் மண்ணிற்கு செல்லும் இயேசு மறித்த போது சரீரம் மண்ணிற்கு போகவில்லை இனி உயிர்த்தெழுந்த இயேசுவை கண்ட சரீரத்தை வைத்து இயேசுவை அடையாளம் காண முடியாதவளாக இருந்தால் மருணம் அடைந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தால் அவளால் லெதுவில் கண்டுகொள்ள முடியவில்லை யோவான் இருபது பனிரண்டில் இருந்து பதினாறு வரை வாசிப்பீர்களே ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறோம் இயேசுவின் சரீரம் வைக்கப்பட்டிருந்த இடத்திலே வெள்ளுடை தரித்தவர்களா இரண்டு தூதர்கள் தலைமாட்டில் ஒருவனும் கால்மாட்டில் ஒருவனுமாக உட்கார்ந்திருக்கிறதைக் கண்டாள் அவர்கள் அவளை நோக்கி ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் என்றார்கள் அதற்கு அவள் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள் அவரை வைத்த இடம் எனக்கு தெரியவில்லை என்றாள் இவைகளை சொல்லி பின்னாக திரும்பி இயேசு நிற்கிறதைக் கண்டாள் ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாதிருந்தாள் இயேசு அவளை பார்த்து ஸ்திரீயே ஏன் அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்றார் அவள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணி ஐயா நீர் அவரை எடுத்துக்கொண்டு போனதுண்டானால் அவரை வைத்த இடத்தை எனக்கு சொல்லும் நான் போய் அவரை எடுத்துக் கொள்ளுவேன் என்றாள் ஏசு அவளை நோக்கி மரியாளே என்றார் அவள் திரும்பி பார்த்து ரபுனி என்றாள் அதற்கு போதகரே என்று அர்த்தமாம் ரெண்டு காரியங்கள் வெளிப்படுத்தப்படும் ஒன்று அவர் சரீரத்தோடு உயிர்த்தெழுந்தார் என்கிறது இங்கு தெளிவாக தெரிகிறது உயிர்த்தெழுந்த சரீரம் மாறுபட்டதாக அதாவது அந்த பொதுவாக பார்க்கக்கூடிய சரீரத்திலிருந்து மாறுபட்டதாக அவ்வளவு அண்டு அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை அவளோடு பேசுகிறார் அவர் தோற்றக்காரன் என்று நினைத்து விட்டார் அந்த சரீரம் மாறுபட்டதாக இருந்தது இனி இயேசுவின் சரீரத்தில் ஓடிய இரத்த இது சரீரத்தை பற்றி தெளிவாக இருக்கும் சரீரம் எப்படியார் பத்து நாலிலிருந்து ஏழு வரை பார்த்தோம் அவருக்கு தனியாக ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டது தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட மனிதனுக்கு கொடுக்கப்பட்ட மண்ணின் சரீரம் அவருக்கு கொடுக்கப்படவில்லை ஆகவே அவர் பலியான போது இந்த மண்ணிலாலான சரீரம் பலியாகி ரத்தம் வடியவில்லை அவர் பிரத்யேகமாக அந்த பலிக்கென்றே கொடுக்கப்பட்ட ஒரு சரீரத்திலேயே அவர் பலியானார் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டது இனி அந்த இரத்தத்தை பற்றி பேசுவோம் இந்த இரத்தத்தை பற்றி அது அதிகமாக பேசப்படுகிறது எந்த மனிதனின் சரீரத்தில் ஓடும் ரத்தம் எங்க மனித அவனுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் சம்மந்தப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு நான் ஒரு டாக்டர் இல்லை எனக்கு தெரிந்த வகையில் ஒருவனுடைய இரத்தத்தை எடுத்து பரிசோதித்து பார்த்தால் இருபத்தெண்டு குரோசோ குரோமோசோம் தாயை பொறுத்தும் இருபத்தி மூன்று குரோசோ குரோமோசோம் தவப்பனுடையதாகவும் அதில் இருக்கும் ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தத்தை எடுத்து பரிசோதித்த வைட் என்ற ஒரு ஆராய்ச்சியாளர் சொல்லுகிறார் அவருடைய ரத்தம் பரிசோதித்த பொழுது இருபத்தி மூன்று குரோசோம் குரோமோசோம் தாயினுடைய வழியில் வந்ததாகவும் தகப்பனுடைய வழியில் எந்த விதமான குரோமோ குரோமோசோமும் இல்லை ஆனால் ஒரே ஒரு காமா செல் மட்டும் இருந்தது என்று அவர் கண்டுபிடித்திருக்கிறார் இதில் அநேக விமர்சனங்கள் உண்டு நீங்கள் அதை யூடியூபில் கூட போட்டு பார்க்கலாம் ரோன் வயத் என்று போட்டால் வரும் அதிலே அவருடைய இதை அவர் என்ன சொல்கிறார் என்றால் இயேசு சிலுவையில் அறைந்த பொழுது அவருடைய ரத்தம் வடிந்து அந்த பாறையின் மேலுள்ள ஒரு கிராக்கின் வழியாக அதன் கீழாக ஒழித்து வைக்கப்பட்டிருந்த பெட்டியின் மேல் அதாவது பேழையின் மேல் விழுந்தது உடன்படிக்கை பெட்டியின் மேல் விழுந்தது அந்த இரத்தத்தை எடுத்து பரிசோதித்து அவர் சொல்வதாக அங்கு சொல்லப்பட்டிருக்கிறார் மொத்தமாக அவர் சொல்வது என்னவென்றால் இந்த ரத்தம் வித்தியாசமான ரத்தம் மனிதர்களுடைய ரத்தம் அல்ல இது தனியான ஒரு ரத்தம் இந்த ரத்தம் பாவத்தை போக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதை அவர் சொல்லுகிறார் இதை நீங்கள் நம்பலாம் நம்பாமல் இருக்கலாம் இதில் என்ன மாறுபடுகிறது என்றால் இவருடைய கூற்றின்படி அந்த உடம்படிக்கை பற்றி அந்த க கல்வாரி மலையிலேயே ஒழித்து வைக்கப்பட்டது அதன் மேல் சிலுவை நிறுத்தப்பட்டது என்று ஆனால் விவிலியத்தில் நாம் பாசிப்போமான நம்முடைய இந்த பைபிள் எல்லாம் கொடுக்கப்படவில்லை ரோமன் கேத்தலிக்ஸ் வைத்திருக்கக்கூடிய கூடியிலே அவர் சொல்லப்பட்டிருக்கிறது ரெண்டு மக்க பெயர் இரண்டாம் அதிகாரம் நாலிலிருந்து எட்டு வரை வாசிப்பீர்களே ஆனால் இறைவெளிபாட்டாரால் ஏவப்பெற்று கூடாரத்தையும் பேழையையும் தம்மோடு கொண்டு வரும்படி இறைவாக்கினர் பணித்தார் முன்பு மோசே ஏறி சென்று கடவுளின் உரிமை சொத்தை கண்ட மலைக்கு இருவரும் சென்றனர் இவைகளெல்லாம் இவை எல்லாம் அதே ஆவணங்களில் காண கிடைக்கின்றன எரேமே அங்கு சென்று ஒரு குகையை கண்டார் கூடாரத்தையும் பேழையையும் தூபபீடத்தையும் கொண்டு சென்று அதில் வைத்து அதன் வாயிலை மூடி முத்திரையிட்டார் அவரை பின்தொடர்ந்து சென்றவர்களுள் சிலர் அக்குகைக்கு செல்லும் வழியை அடையாளம் கண்டுகொள்ள முயன்றனர் ஆனால் அவர்கள் அதை கண்டு அவர்களால் அது கண்டுகொள்ள முடியவில்லை ரேமியா இதை அறிந்தபோது அவர்களை கடிந்து கொண்டு கடவுள் தன் மக்களுக்கு இரக்கம் காட்டி மீண்டும் அவர்களை ஒன்று சேர்க்கும் பொழுது அந்த இடம் எல்லோருக்கும் தெரிய தெரிவிக்கப்படும் இப்பொழுது அதையெல்லாம் வெளிப்படு அப்பொழுது அதையெல்லாம் வெளிப்படுத்துவார் இந்த வசனத்தில் இருந்து பார்த்தால் இந்த பேழையும் அதாவது உடம்படிக்கை பற்றி ஆசாரிப்பு கூடம் கலசம் எல்லாம் அந்த சீனாய் மலையிலேயே கொண்டு போய் வைத்ததாக தெரிகிறது எங்கு மோசை ஆண்டவரை பார்த்தாரோ அங்கு கொண்டு வைத்ததாக இந்த வேதம் சொல்லுகிறது ஆனால் இந்த ஆராய்ச்சியாளர் சொல்வது இந்த கல்வாரி மலையிலேயே அந்த பெட்டி வைக்கப்பட்டது என உண்மை என்னவென்று தெரியாது வேதம் சொல்வது ஆனால் இதை பற்றி யாருக்கு எப்படி தெரியும் என்பதுதான் இந்த ஒரு வித்தியாசமான இறைமையாக நிச்சயமாக வேறு எதுவும் பேசுனதாக அந்த வேதத்திலும் எங்கும் சொல்லணும் நான் படித்து பார்த்தேன்னு ஒரு இடமும் இல்லை இனி இந்த இரத்தத்தை பற்றிய சில அபிப்பிராயங்கள் அதை மட்டும் சொல்லி முடிக்கிறேன் ஒன்று ரோயன் வயட் கண்டுபிடிப்புகளை நம்பாத கிறிஸ்தவர்கள் இருந்த அநேகர் இருந்தாலும் ஒரு பகுதியினர் அதை நம்புகிறார்கள் நம்பி அதை ஏற்றுக்கொள்கிறார்கள் என்ன ஏற்றுக்கொள்கிறார்கள் தேவனுடைய அந்த இயேசு கிறிஸ்துவில் ஓடிய இரத்தம் அந்த ரோயன் வயட் சொல்வது போல விலையேற பெற்ற ஒரு இரத்தமாக இருக்கிறது மனிதர்கள் ஓடக்கூடிய ரத்தம் அல்ல அவருடைய சரீரமும் மனிதர்களுடைய சரீரம் அல்ல என்பதை அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள் அது அவருடைய விசுவாசத்தை வளர்க்கிறதாக இருக்கிறது இயேசுவின் பற்றி பேதுரு நாம் வைத்திருக்கக்கூடிய பைபிள் என்ன என்றால் ஒன்று ஒன்று பதினெட்டு உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே அந்த இரத்தத்தை இது வந்து தெளிவாக பண்ணுகிறார் குற்றமில்லாத ஆடு மாசற்ற ஆடு அதிலிருந்து வடிந்த அந்த இரத்தம் வந்து விலையேற பெற்ற இரத்தமாக இருக்கிறது என்று மட்டும்தான் அவர் சொல்லி இருக்கிறார் இனி விலையேறப்பட்ட இரத்தம் என்று அவர் சொல்லும்போது அதுக்கு ஈடு இன இல்லாதது ஏனென்றால் இந்த இரத்தத்தால் மட்டுமே பாவ நிவாரணம் உண்டாகும் ஆகையால் நிச்சயமாக இது மனிதனுடைய இரத்தத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இது விலை மதிக்க முடியாததும் ஈடு இல்லாததுமாக இருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது முடிக்கும் ரெண்டு காரியம் மரியாளின் கற்பம் ஆவியின் வல்லமையினால் மனித மாமிசமாக மனித மாமிசமாக மாற்றக்கூடிய அதாவது மனித மாமிசத்தை தேவனுடைய உத்தரவுக்கேற்ற தேவனுடைய பிரியத்திற்கேற்ற மாமிசமாக மாற்றக்கூடிய ஒரு கர்ப்பம் பையாக அது இருந்தது மரியாள் இந்த தேவனுடைய மகிமையான காரியத்திற்கு படைக்கப்பட்ட எல்லா மனித பாவத்திற்கும் அவளும் சம்பந்தப்பட்டிருப்பதினால் அவள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறாள் இது மரியாளினுடைய தனி அவள் அறிந்தோ அறியாமலோ இந்த ஒரு பாவ நிவாரணத்தின் இந்த ப்ரொசீஜரில் அவளும் அருகிறாள் அவளுடைய கர்ப்ப பையிலேதான் இந்த தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட சரீரம் உருவானது அந்த தேவனால் அங்கீகரிக்கப்பட்ட ரத்தம் ஓடியது இந்த இரண்டும் அவருடைய கர்ப்ப நடந்த ஒரு காரியம் இங்கு நாம் இந்த வேதத்தில் உள்ளோம் அன்பான பிதாவை மேற்பரு ரஷகரும் இயேசு கிறிஸ்துவே அன்றாடும் வழி நடத்தும் ஆவியானவரே இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் இயேசு கிறிஸ்துவின் சரீரம் பற்றி அநேக கேள்விகள் கிறிஸ்தவர்களை குழப்புகிறபடியினால் அவர் பெற்றிருந்த அவருடைய சரீரமும் அந்த சரீரத்தில் ஓடிய இரத்தத்தில் எந்த மனிதனும் எதுவும் கண்டறியவில்லை ஆனால் அவர் மறித்த பிறகு சொல்லியிருக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த சலர்களாலும் மற்றவர்களாலும் எழுதப்பட்ட அந்த வேதத்திலிருந்து அந்த அவருடைய நிறுவங்களிலிருந்து எடுத்த சில காரியங்களை வைத்து என்னென்ன நம்மால் அதை ஊகிக்க முடியும் என்பதை நான் உமது பிள்ளைகளுக்கு சொன்னேன் அன்பான பிதாவை இதை நேரி ஒவ்வொருவருக்கும் சொல்லி ஒவ்வொருவருடைய மனதையும் நீர் மகிமை உள்ளவர் நீர் விலையேறப்பெற்ற இரத்தத்தை உடையவர் உமது சரீரத்திற்கு ஈடான சரீரம் மனித சரீரம் அல்ல என்பதை தெளிவுபடுத்துவீர் என்பதற்கு என்று அறிவேன் அன் அன்பான பிதாவே இதை நீர் செய்யப் போவதற்காக கோடான கோடி ஸ்திரோத்திரம் ஆமேன்